ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் விஜே அஞ்சனா பற்றி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சன் மியூசிக்ல முதல் முதல்ல விஜேவா இருந்தாங்க இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பாட்டாலுமே இருந்துச்சுங்க எப்படி ஒரு சினிமா நடிகைகளுக்கு ஃபேன்ஸ் பாட்டாலும் இருக்குமோ அதே மாதிரி அந்த டைமில் விஜே அஞ்சனாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆனால் சன் மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி ஆக ஆரம்பிச்சது ஏன்னா நிறைய பாட்டு சேனல் வர ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி சன் மியூசிக்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அந்த விஜேக்கள் யாருக்காவது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உடனே வேலைய விட்டு நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி தான் விஜய் ஆஞ்சு நான் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு கயல் சந்திரனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வேலையை விட்டு நின்னாங்க கொஞ்ச நாள் வந்துட்டு எந்த இடத்துலையுமே இவங்கள பார்க்கவே முடியல அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு எப்படியாவது காம்பேரிங் பண்ணலாம் இல்லைனா வந்து தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணவங்க விஜய் டிவிக்கு போனாங்க ஒன்று ரெண்டு ஷோ கொடுத்தாங்க செல்பெடுக்கில் வெளியே வந்துட்டாங்க சன் டிவிக்கு போனாங்க அங்கேயும் செல்பெடுக்கில் திரும்பி வந்துட்டாங்க இப்போது சில ஆடியோ லான்ச் அப்படி இல்லைன்னா திரைப்பட விழாக்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் தொகுத்து வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க இது கூட நாளுக்கு நாள் ரொம்பவே கவர்ச்சியா போய்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு வயசுல ஒரு பையனே இருக்கான் அதுக்கப்புறமாவும் இவ்வளோ கவர்ச்சியை வந்துட்டு அதிகரித்துக்கொண்டே போயிட்டு இருக்காங்க விஜய் அஞ்சனா சமீபத்துல கூட இந்தியன் டூ படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு போனவங்க உச்ச கட்ட கவர்ச்சியில் வந்திருந்தாங்க அந்த வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைதளத்தில் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஏமா விஜய் அஞ்சனாவா இது ஒரு பையன் பற்றதுக்கு அப்புறமாகவும் இவ்வளோ கவர்ச்சியாக இருக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களா சுமையல் மீது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்